நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய அனுகிரகம் நிகழ்ச்சியிலே காஞ்சி காமகோடி மடத்திற்கு நேரிட்ட சில சம்பவங்களை நான் சொல்லப் போகிறேன். பெரியவர் காலத்தில், பெரியவர் காலத்திற்கு முன்பு மடம் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன். ஆதிசங்கரால் உருவாக்கப்பட்டது. அந்த மடத்திற்கென்று நிறைய கடப்பாடுகள் இருக்கிறது. அது வந்து வேத விற்பனர்களை வழிநடத்துவது, வேதம் விளங்க செய்வது, ஆலயங்களை பராமரிப்பது, பூஜைகள் குன்றாமல் நடப்பதற்கு வழிவகைகள் செய்வது, இப்படி அந்த மடத்துக்குன்னு நிறைய கடப்பாடுகள். அந்த கடப்பாடுகளை செய்வது தான் அந்த மடாதிபதியினுடைய நோக்கம். அந்த மடாதிபதிக்கு சக்தி எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால், அவர் தன்னை சன்னியாசியாக ஆக்கி கொண்டு தவம் செய்து பெறுகின்ற அந்த சக்தியின் மூலமாகத்தான் அவருக்குள் இருக்கின்ற மடாதிபதிக்கே சக்தி வருகிறது. பொதுவாக மடம் அப்படின்னு வந்துட்டாலே அது ஒரு அமைப்பு, ஒரு தனி மனிதர் அல்ல. இப்போ காட்டுக்குள்ளே ஒரு துறவி போயிட்டார்னு சொன்னால் அவர் மட்டும்தான் ஏதோ ஒரு மரத்தடியில் இருந்து கொண்டு கிடைத்ததை சாப்பிட்டு கொண்டு ஒரு ஓரமாக முடங்கி படுத்து கொண்டு அவர் பாட்டும் தன் வாழ்க்கையை முடித்து கொள்ளலாம். ஆனால் மடம் அப்படின்னாக்கா மடத்துக்கு நிறைய பணிகள் கடமைகள் இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால அங்கே வந்து நிறைய பேர் வந்து விடுகிறார்கள். அங்கே வந்து ஒரு ஆஃபீஸ் வந்து விடுகிறது. ஆஃபீஸ்னு வந்துட்டாலே வரவு செலவு, வரவு செலவுன்னு வந்துட்டாலே கணக்கு பார்க்குற ஒருத்தர், அப்புறம் எண்ணி செலவு செய்கிற ஒருத்தர், இப்படி ஒரு சுற்றி சுற்றி ஒன்றை தொட்டு ஒன்று, அந்த ஒன்றை தொட்டு ஒன்று அப்படின்னு. இப்போ நம்ம ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைத்த மாத்திரத்தில் ஒரு 100 விஷயங்கள் அதுக்குள்ளே வந்து சேர்ந்து விடுகிறது. ஒரு பக்கம் வாழைமரம் வாங்கணும், பந்தல் கட்டணும், கல்யாண மண்டபம் போய் பேசணும், சமயக்காரனுக்கு சொல்லணும், மேலக்காரருக்கு சொல்லணும், எல்லாருக்கும் பத்திரிக்கை வைக்கணும், இப்படி திருமணம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தொட்டு எப்படியோ அது மாதிரி மடம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொட்டு ஒரு ஆபீஸ், அன்றாட வரவு செலவு அப்படின்னு வந்து விடுகிறது. ஒரு கட்டத்தில் என்ன ஆகி போச்சுன்னா மடம் வந்து வரவு இல்லாமல் ரொம்ப கடனில் இருந்தது. மடத்துக்கே கடனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு காலகட்டம் ஒரு துறவியாக இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இருக்கும் இல்லை எல்லாத்தையும் சமமாக நினைக்கிறவர்கள் தான் துறவி. ஆனால் அப்பொழுது இருந்த மடாதிபதி சன்னியாசிக்கு அந்த கடன் இருக்க அது வந்து ரொம்ப ஒரு கவலையை கொடுத்தது. அவர் வந்து சன்னியாசியாக கவலைப்படலை, ஆனால் மடாதிபதியாக கவலைப்பட்டார். இந்த கடன் வளர்ந்தால் நல்லதில்லை, நற்காரியங்களை செய்ய முடியாது. அப்புறம் மடத்தை நம்பி நிறைய பேர் இருக்கிறார்கள், அவர்கள் அன்றாடம் சாப்பிட்டு அவர்கள் ஜீவிக்கிறார்கள், ரொம்ப குறைந்த ஊதியத்துக்கு வேலை செய்கிறார்கள் மடத்தில். இன்றைக்கும் மடத்தில் பணியாற்றுகின்றவர்கள் கிட்டத்தட்ட அரைச்சாமியார்கள். நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது, அவர்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர்கள் வந்து செல்வ சீமான்கள் போலெல்லாம் வாழ முடியாது, வாழவும் கூடாது. அவர்களுக்கெல்லாம் நிறைய செலவழிக்கணுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்போ வந்து தஞ்சாவூரில் சரபோஜி ராஜாவோட பிள்ளை தான் ராஜாவாக விளங்கினார். இவருக்கு என்னன்னா அவர் பெரிய ராஜா வம்சம். அவர்கிட்ட போய் நாம் வந்து பண உதவி கேட்டாலோ அல்லது பொருள் உதவி கேட்டாலோ நிச்சயமாக அவர் செய்வார். ஏன்னா ராஜாக்கள் எப்பொழுதுமே அது எல்லாத்தையும் ஆதரிக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணார், ஒரு அதாவது எப்பொழுதுமே ஒரு 2-3 ஒரு மடம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் 2 பேர் 3 பேர் இருப்பார்கள். அன்றைக்கு இருந்தார் பெரியவருக்கு தெரியாமல் இளைய மடாதிபதி இருக்கார் இல்லையா, அவர் வந்து நேராக போய் சரபோஜியை பார்க்குறார். பார்த்து இந்த மாதிரி கடன் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் என்ன பண்ணிட்டார் தெரியுமா, நீங்கள் வாயை விட்டு சொல்லிட்டீங்க, நான் சொல்லலை, நான்லாம் வந்து பேருக்கு தான் ராஜாவோட பிள்ளையே தவிர இங்கேயும் கஜானா காலி, நாங்களே ரொம்ப கஷ்டப்படுறோம், அதனால் நீங்கள் கேட்குற உதவியை என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். இப்போது இவருக்கு வந்து ரொம்ப அது ஒரு இழுக்காக போய்விட்டது. அடடா இதுக்கு கேட்காமலே இருந்திருக்கலாமே, கேட்டு அசிங்கப்பட்டுட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு இதெல்லாம் சம்சாரி நிலையில் ஏற்படுகிற வருத்தங்கள். சன்னியாசி வந்து எல்லாத்தையும் சமமாக எடுத்துக்கொள்வதாக இருந்தால் வருத்தம்லாம் படவே கூடாது. ஆனால் இவரால் வருத்தப்படாமல் இருக்க முடியல. அவர் வருந்துவதை பார்த்து பெரிய மடாதிபதி இருக்கார் இல்லையா, அவர் கூப்பிட்டு என்ன நடந்ததுன்னு கேட்குறார். இவரும் இந்த மாதிரி சரபோஜியை போய் பார்த்த விஷயத்தை சொல்கிறார்.
நீ என்கிட்ட சொல்லாமல் போகலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறார். அப்போ அவர் சொல்கிறார், நீங்கள் ஏற்கனவே மடம் கடனில் இருக்கிறது அப்படின்ற ஒரு பிரச்சனையில் இருக்கிறீர்கள். எனக்கு என்ன அப்படின்னா, அமைதியாக ஒரு நல்ல காரியத்தை பண்ணிவிட்டு அதற்கு பிறகு உங்ககிட்ட வந்து சொல்லி உங்களை வியக்க வைக்கணும், உங்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த கோணத்தில் தான் நான் வந்து உங்ககிட்ட சொல்லாமல் போனேனே தவிர, உங்ககிட்ட மறைச்சிட்டு ஒரு காரியத்தை செய்வது அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம் இல்லை அப்படின்னு தன்னுடைய நிலையை பழிச்சுன்னு தெரியப்படுத்துகிறார். அப்புறம் அப்போ சொன்னார், சரி பரவாயில்ல போகட்டும் விடு, இங்கெல்லாம் ஒரு விஷயத்தை நீயும் சரி நாமும் சரி மறந்து விட்டோம். இந்த மடத்தை நாம் தான் நடத்துகிறோம் அப்படிங்கிற எண்ணம் தான் இப்படியெல்லாம் நம்மை போக வைக்கிறது. இதுதான் இதுதான் கவனிக்க வேண்டிய வரி. அந்த பெரிய மடாதிபதி மிகச்சரியாக சொன்னார், நாம் தான் நடத்துகிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் இப்படியெல்லாம் நம்மளை வந்து சிந்திக்க வைக்கிறது. கிரகஸ்த மனிதர்கள், வாழ்க்கைக்குள்ளே இருப்பவர்கள், பலவித பாடுகளில் இருப்பவர்கள் மாயை காரணமாக இப்படி நினைப்பார்கள், தவறில்லை. ஆனால் நாம் நினைக்கலாமா? நாம் வந்து உதாரணங்கள் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு விஷயத்தை இந்த இடத்துல சொல்கிறார். திருவானைக்காவலில் அங்கே இருக்கக்கூடிய திருவானைக்காவலில் இருக்கக்கூடிய அங்கே வந்து ஜம்புலிங்கேஸ்வரர் சன்னதி, அங்கே அம்பாள், அம்பாளுக்கு வந்து காது தாடங்கம் சாற்றுவது அப்படிங்கிறது வந்து மடத்தினுடைய வழக்கம். ஒரு அன்பர், அம்பாள் பேரில் ரொம்ப அகிலாண்டேஸ்வரி மேலே ரொம்ப பக்தி கொண்ட ஒருத்தர் தான் தாடங்கம் சாற்றுவதாக வேண்டிக் கொண்டு தாடங்கம் சாற்றுகிறார். அப்போ இருந்த மடாதிபதி என்ன பண்ணுறார் அப்படின்னா, நம்முடைய உரிமையை நாம் விட்டு கொடுக்க முடியாது, இப்படி இன்றைக்கி ஒருத்தர் வருவார் அப்புறம் உள்ளே எல்லோரும் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த உரிமை எங்களுக்கு தான் சொந்தம், அது யாரும் சாற்றக்கூடாதுன்னு சொல்லி அவர், அதெல்லாம் இல்லை கடவுளுக்கு யார் வேண்டுமானாலும் செய்யலாம் இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேச, கடைசியில் அந்த விஷயம் கோர்ட்டுக்கு போனது. கோர்ட்டில் வந்து வழக்கு, உங்களுக்கே தெரியும் கோர்ட்டுக்கு போனால் எவ்வளோ காலம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தை எப்படி நமக்கு உணர்த்துறார் அப்படின்னாக்கா, அந்த வழக்கு கோர்ட்டுக்கு போன பொழுது கோவிலில் பூஜை நடந்து அந்த பூஜையும்போது எலுமிச்சம்பழ ரசத்தை அபிஷேகம் செய்கிறார்கள். அப்போ எலுமிச்சம்பழம் பிழிந்த அந்த விதைகள் இருக்கு இல்லையா, அதை தூக்கி போட்டார்களாம். அது மரமாக வந்து அந்த மரத்திலிருந்து எலுமிச்சம்பழங்கள் வருகிறது. அப்போ தான் அதுக்கு தீர்ப்பு வந்துதான். அப்போ எவ்வளோ காலம் பார்த்துக்கொள்ளுங்கள். அப்போ அந்த தீர்ப்பு எப்படி வந்ததுன்னு சொன்னால், மடத்துக்கு சாதகமாக வரலை, அன்பர் செய்ததில் எந்த பிழையும் இல்லை, மடமும் செய்யட்டும் அவரும் செய்யட்டும், கோவில் எல்லாருக்கும் பொது அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பு. அப்போ தான் மடாதிபதிக்கு தெரிந்ததான், இது நாம் விட்டு கொடுத்துருந்தா நமக்கு இந்த பிரச்சனையே இல்லையே, நாம் போய் ஒரு சாமானியப்பட்ட மனிதனை போல் உரிமை அது இதுன்னு நினச்சிட்டோமே, இது எவ்வளோ பெரிய பிழை, அடுத்து நாம் தான் நடத்துகிறோம் அப்படின்னு நினைக்க போய் தானே இப்படி எல்லாம் நடந்தது, உண்மையில் அவளல்லவா நடத்தி கொள்ளுகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு தோன்றியதாம். இது மடத்தினுடைய பாட்டையில் மடாதிபதிகள் எப்படியெல்லாம் கடந்து வந்திருக்கிறார்கள், எப்படிப்பட்ட சிந்தனைகளுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் அப்படிங்கிற சம்பவங்கள். இந்த விஷயத்தில் நம்முடைய பெரியவர் அவர்கள் ரொம்ப தெளிவாக இருந்தார். நாம் எதையுமே நடத்துறதில்ல, அப்படி அதுவாக நடக்கிறது, நாம் வந்து நம்ம கடமையை சரியாக செய்து கொண்டு போனால் போகும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருந்தார். நான்கிற அகங்காரம் துளியும் இல்லாமல், நான் செய்கிறேன், நான் பார்க்குறேன், நான் சொல்கிறேன் அப்படின்னு நான்கிற வார்த்தையை ரொம்ப பெரியவர் பயன்படுத்த மாட்டார். இருந்தும் பெரியவருக்கும் அவர் இருக்கும் பொழுது ஒரு சோதனை ஒன்று வந்தது. இதே மாதிரி அந்த பிரச்சனையை அவர் எப்படி சமாளித்தார் என்பதை நான் நாளை சொல்லுகிறேன். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.